கிரகங்களால் பாதிக்கப்பட்டு நிறைய துன்பங்களை தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நம்மலாம். அதுவும் ராகுல ராக மகாதேசம் போது பார்த்தீங்கன்னா ரோகத்தினால பிடிக்கப்படுவோம். இந்த சரும அழகை மீண்டும் பெறது, முகப்பொலிவை மீண்டும் பெறது என்ன பண்ணால் இது நல்லா இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வாடவே வாடாத ஒரு மலர் இருக்குது. ராகவினுடைய பாதிப்பில் இருந்தும் நீங்கள் மீள முடியும். இது அற்புதமான ஒரு பரிகாரம். ஜெய் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, கிரகங்களால் பாதிக்கப்பட்டு நிறைய துன்பங்களை தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நம்மலாம். இதில் குறிப்பாக இந்த ராகுவினுடைய பாதிப்பு இருக்கு பாருங்கள், அது ரொம்ப கொடுமையானது. அதுவும் ராகுல ராக மகாதேசம் போது பார்த்திங்கன்னா ரோகத்தினால பிடிக்கப்படுவோம், செய்யாத தவறுகளுக்கு கஷ்டப்படுவோம், சிறைவாசம் போகக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம செய்யாத ஒரு சில தவறுகளுக்கு வந்து அடுத்தவங்க பழி சொல்லாக்கு ஆளாகி வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வாழ்க்கையே வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமன்ற நிலைமை. இந்த சருமங்கள் பார்த்திங்கன்னா கருமை படியும். எது இந்த ராகமகாதசை நடக்கும்போது சருமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருமை படையும். அது மட்டும் இல்லாமல் முகம்லாம் பார்த்திங்கன்னா திட்டு திட்டு அது மங்குன்னு சொல்லுவாங்க. அது சனி வந்தால் மங்கு வரும்னுவாங்க. ஆனால் இது என்ன ஆகும்னா அலர்ஜி மாதிரி அங்கங்கே அங்கங்கே முகத்தில் அந்த கருமை படையும். முடி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக கொட்டும். அந்த முடி வந்து அப்படியே பயங்கரமாக கொட்டும். அந்த தலையை சில பேருக்கு வழுக்கையெல்லாம் விழுந்துடும் அந்த ராகு நடக்கும்போது. இதனுடைய பாதிப்புன்றது ஏன்னா சாயாகிரகம் சர்ப்பம், இதனுடைய தார்க்கம் வந்து 18 ஆண்டுகள், ராகமகாதசை 18 ஆண்டுகள். இந்த நேரத்தில் அழகு மங்கிடும். எவ்வளோ தேவதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ பார்த்திங்கன்னா மங்கிடுவாங்க. இந்த விஷயத்தை எப்படி சரி செய்வது? இந்த முகப்பொலிவு குறையிறது, சருமம் வந்து மினுமினுப்பு இல்லாமல் இந்த பாம்பினுடைய செதில் மாதிரி இருக்கும் அந்த சருமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இதுதான் சொல்லுவாங்க. அதாவது ராகினுடைய தன்மை எப்படி வந்து அங்கத்தை வந்து பாழ் செய்யும், மனநிம்மதியை கெடுக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இதை எதை கொண்டு சரி செய்வது? அந்த எளிய முறையில் என்னத்தை பண்ணால் இந்த சரும அழகை மீண்டும் பெறது, முகப்பொலிவை மீண்டும் பெறது என்ன பண்ணால் இது நல்லா இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பூக்கும் போதே அப்படி வாடக்கூடிய பூக்கள், பறித்த உடனே வாடக்கூடிய பூக்கள், இப்படி எதுவாயிருந்தாலும் வாடக்கூடிய மலர்கள் அதிகம். ஆனால் வாடவே வாடாத ஒரு மலர் இருக்குது, அந்த மலர் வாடாமல்லின் பேர். அந்த வாடாத மலராகப்பட்ட அந்த வாடாமல்லியை எடுத்து பசும்பாலில் நல்லா அரைச்சிக்கணும். அந்த பசும்பாலில் அந்த வாடாமல்லியை அரைச்சி சருமம் முழுக்க முகத்திலிருந்து உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்கும்போது இந்த படிந்த கருமம், அதாவது வந்து கருநிறம் படியுது இல்லையா, அந்த கருநிறம் பார்த்திங்க அப்படின்னா மாறிடும். அது மட்டும் இல்லாமல் முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசீகரமாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த தெய்வ கடாட்சத்தோடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துரும். இதை 18 ஆண்டுகள் ராகமகாதசையில் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இதை 48 நாட்கள் தொடர்ந்த மாதிரி வாடாமல்லி, அந்த வாடாத ஒரு மலரான அந்த வாடாமல்லியை எடுத்து பசும்பாலில் அரைத்து நீங்கள் வந்து அதை பூசி குளிக்கும்போது படிப்படியாக முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாடி போன ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த முகம், வாட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த உடல் வாகும் மாறி அந்த பூவின் தன்மைக்கேற்ற மாதிரி என்றைக்குமே வாடாத மலராக அந்த முகமும் வாடாத நிலையில் அந்த சருமமும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ராகவினுடைய பாதிப்பில் இருந்தும் நீங்கள் மீள முடியும். இது அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை ஆத்மார்த்தமாக 48 நாட்கள் யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க அப்படி ஒரு அழகோட, அப்படி ஒரு தேஜஸோட, அப்படி சரும மினுமினுப்போட அவங்களுடைய அந்த ராகவினுடைய அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஊக்கம் இருக்கும். இப்போது
இவ்வளோ நாள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தோமே, இளமையாக தெரிஞ்சோமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 30 வயசு உள்ள ஆளை பார்த்தா 60 வயசாக தெரியும் ராகு மகா தசையில். அந்த அளவுக்கு 30 வருடங்கள். காரணம் எதனாலன்னா, மனசில் இருக்கக்கூடிய வலியாகப்பட்டது உடம்புலையும் முகத்துலேயும் தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேர் மனசில் வந்து வலியை வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து பேசிடுவாங்க. சில பேர் மனசில் வலி இருந்தால் அந்த முகத்தில், அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் என்ன இருக்கோ அது முகத்தில் தெரியும்ன்றதுக்கு காரணம் அதுதான். இதை நீங்கள் செய்து வாழ்க்கையை வடப்படுத்துங்க, நலப்படுத்துங்க, ராகுவினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு அதாவது வந்து தெய்வ கடாட்சத்தோட நிம்மதியோட வாழுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஆண் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.